அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 20/7/2022 சுபக்கிருது வருடம் ஆடி மாதம் 4 நாள் புதன்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 12 1:30 மணி வரை, குளிகை 10:30 12 மணி வரை, யமகண்டம் 7:30 9 மணி வரை. இன்று மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:01 கடக லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமான ஆற்றலான போக்கை பெற்றுக் கொடுக்கும். இதன் மூலமாக நன்மை விளையும். இன்று பலனை எதிர்பார்க்காமல் உங்களது கடமைகளை செய்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் ஏதுவானதாக இருக்காது. பணிகள் அதிகமாக காணப்படலாம். அசௌகரியங்கள் காணப்படும் நாளாக அமைகிறது. இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கருத்து பரிமாற்றத்தில் இடைவெளி காணப்படலாம். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். நிதிநிலைமையை பொறுத்தவரை குடும்ப வளர்ச்சிக்காக பணத்தை செலவு செய்வீர்கள். இதனால் செலவுகள் அதிகரிக்கும், சேமிப்பு குறையலாம். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. உங்களுக்கு கால் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாளாக அமைகிறது. உங்களது போக்கில் நம்பிக்கை காணப்படும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் எடுக்கக்கூடிய சிறிய முயற்சி கூட பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். பணிகளை மேற்கொள்வதற்கான ஆற்றல் உங்களிடம் காணப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள். இதனால் இருவரும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள். இன்று நிதிநிலைமையை பொறுத்தவரை பணத்தை விரைவாக சம்பாதிப்பீர்கள். வங்கி இருப்பை சிறப்பாக பராமரிப்பீர்கள். ஊக்கத்தொகை மற்றும் போனஸ் போன்ற வகையில் பண வரவு காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கப் போகிறது. உணவு முறையில் சிறிது கவனம் செலுத்துவதன் மூலமாக சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சிறந்த நாளாக அமைகிறது. இன்று ஸ்திரமாக இருக்கும், பயனுள்ள முடிவுகள் எடுக்க இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளலாம். நல்ல பலன் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை திறமைகளை நிரூபிப்பதற்கு சிறந்த வாய்ப்பு கிடைக்கும். நீங்களும் பொறுப்புகளை சமாளிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை நகைச்சுவை அணுகுமுறை மேற்கொள்வதன் மூலமாக துணையுடன் நல்லுறவை பராமரிக்க முடியும். இதனால் இருவருக்கும் இடையே அன்பு அதிகரிக்கும். நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் அதிக பணம் சம்பாதிப்பீர்கள். உங்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கப் போகிறது. உங்களிடம் காணப்படக்கூடிய திருப்தியான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமையும். கடகம் ராசி நண்பர்களே, சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதை வேறு ஒரு நாளைக்கு தள்ளி போடுவது மிகவும் நல்லது. பொதுவான நலனுக்கென நீங்கள் சில தரத்தை பராமரிக்க வேண்டும். இன்று பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படலாம். நல்ல செயல்திறனுடன் பணியாற்ற நீங்கள் கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை சிறிது உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள். துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது. நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலையில் ஸ்திரத்தன்மை காணப்படாது. எனவே அதிக செலவுகளை செய்ய வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சில ஆரோக்கிய பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள். கால் வலி காணப்படலாம். என்றாலும் நீங்கள் ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று நம்பிக்கையுடனும் தன்னம்பிக்கையுடனும் நீங்கள் காணப்படுவீர்கள். நீங்கள் அமைதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் இருப்பது மிகவும் அவசியம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் அதிக பொறுப்புகள் காணப்படலாம். மேலதிகாரிகளுடன் விரும்பத்தகாத தருணங்களை எதிர்கொள்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வது நல்லது. உங்களது துணையுடன் வெளிப்படையாகவும் நட்புடனும் பழக வேண்டும். நிதிநிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கு உகந்த நாள் அல்ல. இன்று திட்டமிட்டு பணத்தை கையாள்வதன் மூலமாக பண இழப்பு ஏற்படாமல் பார்த்து கொள்ளலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சுமாரான ஆரோக்கியமாக இருக்கும். வயிற்று வலி மற்றும் அஜீர்ண கோளாறுகள் போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது.
கன்னிராசி நண்பர்களே, பொதுவாக மகிழ்ச்சி காணப்படும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது. புதிய தொடர்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பொது நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டு உங்களை நீங்கள் மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கிக் கொள்வீர்கள். பணியை பொறுத்தவரை பணிகளை கையாளும் போது உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய பணியை விரும்பி மேற்கொள்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நீங்கள் வெளிப்படையான கருத்துக்களை பரிமாறிக்கொள்வீர்கள். இந்த அணுகுமுறை காரணமாக துணையுடன் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். நிதிநிலைமையை பொறுத்தவரை பணத்தை சிறப்பாக பராமரிக்கும் வாய்ப்புள்ளது. பங்கு வர்த்தகத்தின் மூலமாக பண வரவும் லாபமும் காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும். சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள். துலாம் ராசி நண்பர்களே, இன்று உங்களது சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகிறது. எனவே பெரிய அளவில் யோசித்து எந்த வாய்ப்பு வந்தாலும் அதனை பயன்படுத்திக் கொள்வது மிகவும் சிறப்பானதாக அமையும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் அனைத்தும் சிறப்பானதாக நடக்கும். நீங்கள் சிறந்த வளர்ச்சி காண்பீர்கள். உங்களுக்குள் இருக்கக்கூடிய திறமை மூலமாக பணிகளை எளிதாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் அனைத்து விஷயத்தையும் நகைச்சுவை உணர்வோடு எடுத்துக்கொள்வீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே நல்லுறவு காணப்படும். நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். சுதந்திரமாக இருப்பீர்கள். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். ஆரோக்கியத்தை பராமரிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு உங்களிடம் காணப்படும். விருச்சிகம் ராசி நண்பர்களே, உங்களுக்கு பலன்கள் கலந்து காணப்படும் நாளாக அமைகிறது. நீங்கள் பொறுமையை காக்க வேண்டும். சமயோஜித புத்தியுடன் செயல்பட வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியில் திருப்தி காணப்படாது. சமாளிப்பது பணிகளை ஆற்ற மிகவும் நல்லது. மேலும் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்காது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குழப்பமான மனநிலையில் இருப்பீர்கள். இதனால் உங்களது துணையுடனான புரிந்துணர்வு குறைந்து காணப்படலாம். இன்று நிதிநிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்காது. பணம் சேமிப்பதை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக சிந்தனை காரணமாக ஆரோக்கியம் இன்று பாதிக்கப்படலாம். தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் பதட்டத்தை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் காணப்படலாம். வளர்ச்சி குறித்த உங்களது முயற்சிகளில் முன்னேறி செல்லுங்கள். பணியை பொறுத்தவரை அதிக பொறுப்புகள் காரணமாக உங்களுக்கு பதட்டம் அதிகரித்து காணப்படலாம். சக பணியாளர்களுடனான உறவில் சிக்கல் காணப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் நம்பிக்கையான எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். துணையுடன் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள். இன்று நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை ஏற்ற தாழ்வுகள் காணப்படும். உங்களது நிதிநிலையை பாதுகாக்க முறையாக திட்டமிட வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு கால் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. அமைதியை மேற்கொள்வது மிகவும் நல்லது. எதையும் லேசாக எடுத்துக்கொள்வது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. மகரம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக அமைகிறது. உங்களுடைய அமைதியான மனநிலை காரணமாக நீங்கள் முடிவுகளை எடுக்கலாம். பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். பணிக்கு மேலதிகாரிகளின் அங்கீகாரம் பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நேர்மறை எண்ணங்களை பகிர்ந்து கொள்வதற்கு சிறந்த நேரமாக இன்றைய நாள் அமைகிறது. நீங்கள் இருவரும் உங்களுடைய தரமான நேரத்தை பகிர்ந்து கொள்வீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சீரானதாக இருக்கும். நிதி வளர்ச்சியை கணிசமாக மேம்படுத்துவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் காணப்படாது. நீங்கள் சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள். கும்பம் ராசி நண்பர்களே, இன்று உங்களது செயல்களை சீராக மேற்கொள்ள நீங்கள் மிகவும் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். உங்களது நம்பிக்கையை இழந்து காணப்படுவீர்கள். எனவே உங்களது தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வது மிகவும் அவசியம். பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படும். சக பணியாளர்களுடன் கவனமாக உறவாட வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை சில சமயங்களில் நீங்கள் பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள். இது உங்களது துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். துணையுடன் சுமூகமாக நடந்து கொள்வது நல்லது. நிதிநிலையை பொறுத்தவரை நிதிநிலைமை சீரானதாக இருக்காது. உங்களது நிதிநிலையை பராமரிப்பதை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. மருத்துவரிடம் சென்று கண் பரிசோதனை மேற்கொள்வது மிகவும் நல்லது. மீனம் ராசி நண்பர்களே, இன்று உங்களது அனைத்து நடவடிக்கைகளிலும் வெளிப்படையாக இருப்பது நல்லது. உங்களது மனதில் குழப்பத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம். அனைத்து செயல்களையும் கவனமாக திட்டமிட்டு முடிவெடுப்பது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை உங்களது பணியில் திருப்தி காணப்படாது. பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது. பொறுப்புகளை கவனமாக மேற்கொள்வது அவசியம்.
குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று பொழுதுபோக்குவதன் மூலமாக மகிழ்ச்சியை பராமரிக்க முடியும். இதனால் உங்களது உறவில் நல்லிணக்கம் காணப்படும். நிதிநிலைமையை பொறுத்தவரை பணப்பற்றாக்குறை ஒரு பிரச்சனையாக காணப்படலாம். உங்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள நீங்கள் சிறிய அளவில் கடன் வாங்க நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சுமாரான ஆரோக்கியமாக அமைகிறது. ஒவ்வாமையால் பாதிக்கப்படலாம். இருமல் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. நன்றி வியூவர்ஸ்.